கணக்கில் வேணா நீங்க புள்ளியா இருக்கலாம், ஆனா என் தொழில் நான் நங்கு இல்லை. அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த இன்ட்ரெஸ்ட் வேலையை தான் பாரு. நான் என் தொழில் பிடிச்சதான் வந்தேன், ஆனா இப்ப தொழில் ரொம்ப பிடிச்சு போச்சு. என்ன பண்ண சொல்லு? எல்லாரும் ஹாய், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு நம்ம தமிழ்ல பாத்துருப்பீங்க. அதாவது பாத்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 4 வீடியோக்கு முன்னாடில இருந்து, ஒரு 4 வீடியோல இருந்து தொடர்ந்து இதே கமெண்ட் தான் வந்துட்டு இருந்துச்சு. கப்பி மாலி பிரீடிங் வீடியோ போடுங்க, அது மாலிஸ் எப்படி இருந்தது, அதாவது கப்பி எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்றதெல்லாம் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு இருந்தாரு. வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது பெரிய அளவுக்கு ஒரு பெரிய வீடியோலாம் கிடையாது. ஆல்ரெடி அக்வாரியம் ஆபீஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போதான் நீங்க வந்து ஒரு பிகினரா இருக்கீங்க, கண்டிப்பா இது வந்து தெரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயம் தான். இது வந்து கப்பீஸ் பிரீடிங்க வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனல் பழைய இதில் போட்டிருந்தோம், அதெல்லாமே இதாக இருந்துச்சு அப்படின்னு நான் டெலிட் பண்ணிட்டேன் எல்லா வீடியோஸுமே. ஸோ இப்போ அவர் கேட்டுக்க கேள்விக்கு மட்டும் இந்த ஷார்ட்டா வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். இந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கேளுங்க. அதுக்கான வீடியோஸ்க்கான வீடியோ நான் ரெகுலராக போடலாம். இதை நான் ஷார்ட்ஸ்ல தான் போடலாம்னு நினைச்சேன். இது மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் சின்ன பசங்களுக்கு அப்படின்ற வேண்டிய நான் இது ஃபுல் வீடியோவா போடுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கப்பீஸ் ரெண்டுமே மாலி, இது ரெண்டு வெரைட்டிஸுமே பெரிய ஒரு பிரீடிங் செட்டப்போ எதுவும் பெரிய இதெல்லாம் கிடையவே கிடையாது. அதாவது மற்ற விஷயத்தோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து பெரிய ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா கப்பீஸ் மென் பிரீடிங் ஈஸியாவே பண்ணக்கூடிய ஒரு ஃபிஷஸ் தான். அதாவது எதுக்காக அப்படின்னா, இதெல்லாம் வந்து லிவிங் ஃபிஷஸ். அதாவது பாத்தீங்கன்னா டேரக்டா குட்டி போடக்கூடியது, வயிற்றுல வந்து பாத்தீங்கன்னா முட்டைகளை வச்சு பொறிக்கும் போது பொறிச்சு வெளியே விடுறதுதான் இந்த மாதிரி மீன்கள்லாம். இது கப்பி மாலி, இது ரெண்டு மீனுமே அப்படி அதே ஃபாலோ தான் பண்ணும். ஸோ இப்ப சொல்லக்கூடிய எல்லா விஷயமே பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மீனுக்குமே பொருந்தும். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா, கப்பி அண்ட் மாலிஸ் அது விரைட் பண்ற போது தனித்தனியா தான் வச்சு செலக்ட் பண்ணி விரைட் பண்ணுவீங்க. இப்போ மாலிஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா, எப்படி நம்ம வந்து மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வீடியோஸ்லாம் போட்டுக்கிறோம். அந்த மேல் ஃபீமேல் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டு டேங்க்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்றது இது ரொம்பவே முக்கியமான விஷயம். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சிமெண்ட் டேங்க்லயோ இல்ல பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் கிளாஸ்லயே ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்க என்னை பொறுத்தவரையிலையும் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சிமெண்ட் டேங்க்லயோ அதுல ப்ரீட் பண்ணலாம். சிமெண்ட் டேங்க் இல்லை அப்படின்றது பட்சத்தில் ஒரு டபுளே நீங்க அழகாக ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கு பிரீட் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன டேங்காக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது கிளாஸ் டேங்க்ல சின்னதாக தான் வச்சிருப்பீங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா குட்டிலாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருந்து சாப்பிட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இது பெரிய சிமெண்ட் டேங்க் நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வாட்டர் குவாலிட்டி எப்பயுமே எல்லா பிசினஸுமே ரொம்ப முக்கியமான விஷயம். அது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், ரிவரில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த தண்ணியை அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக போரில் இருக்கக்கூடிய தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது நிறைய வீடியோஸ்ல நம்ம அதை பத்தி வாட்டர் குவாலிட்டிக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டுக்கிறோம். நீங்க என்ன வாட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரீடிங் யூஸ் பண்ணுங்க. ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய கப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போட்டுருச்சு அப்படின்னா, அந்த குட்டி நீங்க எப்படி வந்து பாதுகாக்கணும் அப்படின்றத சொல்றேன். குட்டீஸ் எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு சில ஐடென்ட் ஸ்பாட் வைக்கணும். அதாவது மறை வரதுக்கு போய் உட்காரதுக்கோ அதுக்கான ஒரு ஸ்பாட்ஸ் நம்ம வைக்கணும். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம டாய்ஸோ கிளை பாட்ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க லைவ் பிளான்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா, அந்த குட்டிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல போய் உட்காந்து ஒளிஞ்சிக்கும். ஃபைஸ் எதுவுமே இறக்காது. அதாவது பாத்தீங்கன்னா அது சாப்பிடாது. அதாவது பெரிய மீன் வந்து பாத்தீங்கன்னா அது தாயோ அது போய் சாப்பிடாம இருக்கும். ஸோ அதுக்காக ஸோ ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பொதுவாக எல்லாமே இருக்குமே ஃபுட்டு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்க அப்படின்றது இருக்குது. ஸோ அதாவது பாத்தீங்க அப்படின்னா, நீங்க பெல்லட் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதாவது பாத்தீங்கன்னா, நீங்க அந்த குட்டிங்களுக்குமே நீங்க பெல்லட்டை யூஸ் பண்ண முடியாது. நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா மீனுக்குமே நம்ம வந்து ஒரே ஃபுட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அது ரொம்ப பெரிய தப்பு. பெரிய மீனுக்கு போடக்கூடிய ஃபுட்டை நம்ம வந்து குட்டிங்களுக்குலாம் போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அது மாதிரி அப்படியே போட முடியாது. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து லைஃப் கல்ச்சர்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா அதோட வாய்க்கு போற மாதிரி மைக்ரோவாம்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா அதோட கல்ச்சர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா மொய்னா டாஃப்னியா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அதோட வாய்க்கு போற மாதிரி கல்ச்சர்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி உணவுப் பொருட்களை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே இது முக்கியமாக தெரிஞ்சக்கூடிய விஷயம். இந்த விஷயத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தப்பு பண்ணுறோம். சின்ன வீடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் எதுவுமே ரெடி பண்ணாமல் நம்ம வந்து ப்ரீடிங் பண்ணிடுவோம். அதாவது ஃபைட்டராக இருக்கட்டும். ஸோ அதுக்குமே நான் இதை தான் சொல்ல வரேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் ப்ரீட் பண்ணுவோம். பட் ஆனால் அதுக்கெல்லாம் குட்டிங்களுக்கு வந்து ஃபீட் எடுத்து வச்சுருக்க மாட்டோம். நம்ம பல வீடியோஸில் அதை பற்றி பேசியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுட்டை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ப்ரீடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கப்பீஸோட ஃபுட்டு நீங்கள் இல்லாமல் அப்படின்னா, அதாவது குட்டிங்களை நீங்கள் எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு தெரியலனா, நீங்கள் கப்பி ப்ரீட் பண்ணுறது எல்லாமே வேஸ்ட்டு தான். குட்டிங்க போட்டுருணும். ஸோ குட்டி வந்து நிறைய வந்துடும். பட் அதுக்கான ஃபீடு எதுவுமே என்ன தெரியாமல் இருந்துச்சுன்னா அந்த குட்டிங்க எல்லாமே இறந்து போயிடும். இது நிறைய பேர் வந்து எனக்கு கட்டிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான ஃபீட் எல்லாம் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். எங்க அதுக்கு கல்ச்சர்ஸ் தான் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. அது கொஞ்சம் வளர வரையும் நீங்கள் கல்ச்சர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பைலட்டில் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுமாதிரி பைலட்டுமே நல்லா எடுத்துக்கும். அதே போல பாத்தீங்க அப்படின்னா, இன்னொரு டவுட்டே வந்து இருக்கும், கப்பி அண்ட் மாலி பேசுக்கு ஏர் மோட்டருக்கு நம்ம வந்து போடணுமா, ஏர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கொடுக்கறது உங்களுக்கு ஒரு பிரச்சனை தான் இருக்குது. நீங்க அவுட்டோர் செட்டப்ல வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதாவது பாத்தீங்கன்னா நீங்க வந்து சிமெண்ட் அங்கே அதாவது வெயில் எல்லாமே படும் அதில் இடத்துல. ஸோ அது மாதிரி இருக்கும் பட்சத்தில் அது ஆளிக்கணும் ஃபார்ம் ஆகும். அது ரொம்பவே நல்லது தான் மீனுங்களுக்கு. ஸோ நீங்க அதை வந்து அப்படியே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதோட குட்டிங்களுக்குமே ரொம்பவே நல்லது அதுதான்.
இதோட மெயின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் வரும். இது பெருசாக ஒன்றும் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது எதுவுமே கிடையாது. நம்ம வாட்டர் குவாலிட்டி, ஃபுட்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அளவோட கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஃபிஷஸ் எதுவுமே இறந்துமே போகாது. நம்ம எப்படியுமே அழகாகவே ப்ரீட் பண்ணி எடுத்துடலாம் குட்டிங்கெல்லாம். அப்புறம் ரிலேட்டடான டவுட்ஸ் எதுவுமே இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிளாஸுக்கு ஒரு தொடர்பு கண்டு கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுக்கலாம். ஸோ அதே போல் நம்ம எல்லா வீடியோஸுமே அவங்களுக்கான ரிப்ளைமே பண்ணிட்டு இருக்கோம் கமெண்ட்லேயுமே. உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸ் நான் வந்து கூடிய சிக்கலில் விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதே போல பார்த்தீங்கன்னா மாலி விஷயத்துக்கான கேர் இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோஸ்லாம் போடுகிறோம். வீடியோ லிங்க் கீழே கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷனாக கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட சப்ஸ்கிரைபர் அண்ட் லைக்கையுமே கொடுத்துருப்போங்க. டாட்டா பை, சி யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக சொல்லிக்கிருக்கேன், நீங்கள் பண்ணுறதே கிடையாது.